விலை தங்கள் ரஜினி அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பதினொன்று நாற்பத்தி ஏழு பி எம்க்கு பிறந்திருக்காங்க தொடர்ந்து சனியினால் வரக்கூடிய பிரச்சனை வியாதி கடன் கசத்து போன்றவற்றெல்லாம் சனி சனிதான் உயிர் பொழைக்க வேண்டும் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி அது வரைக்கும் இவர் கொஞ்சம் ஹடல்ஸான பீரியட் தான் குருவும் பக்கரமாக இருக்கிறார் அதனால இவருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயம் வரும் என்னதான் ஹாஸ்பிட்டல் விட்டு ஒரு வெளியே வந்தாலுமே மகள் வந்து திருவற்றியூர் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போயிட்டு நான் பார்க்க முடியுது திருவற்றியூர் வடிவடையும் மேபி அவங்களுடைய இஷ்ட தெய்வமா இருக்கலாம் ஆனா அவருக்கு ஜனன ஜாதகப்படி அவருக்கு நடக்கிறதுல புதன் திசை சூரிய புக்தி சனியினுடைய அந்தரம் போது ஒரு மாபெரும் வெற்றி அடையும் போதும் இவருக்கு உடம்பு சரியில்லாமல் போனது காரணம் அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் திருஷ்டி அதிகபட்ச திருஷ்டி அது திருஷ்டி இருக்கிறதுனால அப்படி படுத்துக்கிறார் ஜோதிட ரீதியாக கிரகங்கள் செவ்வா உச்சமடைந்த ஆறாம் இடத்தில் இருக்கிறார் அதுதான் பிரச்சனையே நவம்பர் ஏழாம் தேதி ஜனநாதகப்படி சென்னையுடைய அந்தரம் முடியும் அடுத்த வருடம் மார்ச் மாதத்திற்கு அப்புறம் இருக்கிறது மூலி படத்திற்கு பிறகு இன்னும் அல்லது ஒன்று அல்லது இரண்டு படங்கள் வரலாம் அதிகபட்சம் அதோட ஐயோ படம் அஷ்டமி திதி எப்ப வெளியிட்டாங்க அதே மாதிரி இவரும் வேட்டையன் படத்தை அஷ்டமி திதி எப்ப வெளியிடுறாரு இது விஜய் அவர்கள் வெளியிட்டதுனால தானும் அதே மாதிரி அஷ்டமியில வெளியிடணும்னு நினைக்கிறாரா அப்படிங்கிறது தெரியல அஷ்டமி திதியில் இந்த படத்தை ரிலீஸ் பண்றது கொஞ்சம் ரிஸ்க் அது ஒரு எச்சரிக்கை அரலோட்சன் எடுக்க வணக்கம் என்ன நம்மோடு ஜோதிடர் மற்றும் மான்மிகா வாந்தி ராம்ஜி அவர்கள் இணைந்துள்ளார்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ரஜினி அவர்கள் வந்து உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் என்ன ரஜினி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து சனியினால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதாவது ஒரு மனிதனுக்கு சனியே பிணியே தான் சனி இருந்தாலே அது வந்து வியாதிகள் என்பது வரும் இப்போ பார்த்தீங்கன்னா சனி வந்து இவருக்கு புதன் திசையில் சூரிய புக்தியில் சனியினுடைய அந்தரம் நடக்கிறது எத்தனாந்தேதி வரைக்கும் ஏழாம் தேதி நவம்பர் வரைக்கும் நடக்குது சூரியனுக்கு சனி ஜென்ம எதிரி இவர் ஜனன ஜாதகத்தில் இவர் சிம்ம லக்னம் அதாவது பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பதினொன்று நாற்பத்தேழு பிஎம்க்கு பிறந்திருக்கார் ஸோ அப்படி பார்க்கும்போது சிம்ம லக்னம் வருது மகர ராசி இவர் ஸோ சிம்ம லக்னத்துக்கு வந்து என்னென்னா சனி வந்து ஆறுக்குடைய ரண ருண ரோக சத்ருஸ்தானாதிபதின்னு வரும் வியாதி கடன் கஷ்டத்து போன்றவற்றெல்லாம் கொடுக்குறவன் சனிதான் அப்படிப்பட்ட அந்த சனியினுடைய அந்தரம் நடப்பதால் என்னென்ன ஏற்படுகிறதுனா இவருக்கு வந்து நமக்கு வர்ற மாதிரி சாதாரண நாட்களுக்கு வர்ற மாதிரி கடன் பிரச்சனை போன்றவை எல்லாம் ஏற்படாமல் இவருக்கு வர பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இந்த உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது ஸோ இதை பற்றி நிறையா ஏற்கனவே குறிப்பிட்ருந்தோம் ஒரு ஜாதகத்தில் நிறைய தடவை பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஸோ இது ஒரு பிரச்சனை இல்லை இவர் மீண்டும் நலமுடன் திரும்பி வருவார் இப்போ ஜாதக அடிப்படையில் வந்து நிறைய தடவை உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கு நம்மளே சமயமாக பார்த்துக்கலாம் கடந்த ஒரு அஞ்சாவது வருஷம் தான் நிறைய தடவை அவர் உடம்பு சுழல் சரியில்லாமல் போயிருக்கு ஸோ அதெல்லாம் குறிப்பிட்டு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அவருடைய இந்த ஜாதகம் வந்து இந்த குறிப்பிட்ட நாட்களில் அந்த குறிப்பிட்ட வருடங்களில் இல்லை இதுக்கு முன்னாடி புதன் திசைக்கு முன்னாடி ஒரு சனி திசை தான் இருந்தது சனி தேசங்கிறது வந்து ரொம்ப இவருக்கு ரொம்ப அடுல்ஸான பீரியடு சனி தேசம் தேசங்கிறது ஒரு பத்தொம்பது வருஷம் பதினேழு வருஷம் சனி தேசங்கிறது ஒரு பதினெட்டு வருஷம் அப்படிங்கும் போது அந்த சனி திசையில் தான் இவர் நிறைய எதிர்ப்புகள்லாம் சம்பாதிச்சார் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது இப்போ இவருக்கு ஏழரை சனி போயிட்டு இருந்தது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு சனி வந்து தனுசில் இருந்தார் அப்புறம் மகரத்துக்கு போய் இப்போ கும்பத்துக்கு வந்திருக்கார் இப்போ ஏழரை சுத்து ஏழரை சனியுடைய கடைசி சுற்று போய்ட்டு இருக்கு இவருக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிம்பாங்க அந்த மாதிரி சனி வந்து போகிறப்போ அள்ளி கொடுத்துட்டு தான் போய் பழக்கமே தவிர யாரையும் கெடுத்து பழக்கம் இல்லை அதனால் சனி வந்து இப்போ அடுத்த இருபத்தொம்பது அது இருபத்தி ஏழு மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து பயிற்சி ஆகிறது மேனத்துக்கு போகிறார் அது வரைக்கும் இவர் கொஞ்சம் ஹடல்ஸான பீரியட் தான் அதுக்கப்புறம் தான் அவர் செட்டில் ஆவார் ஸோ அது வரைக்கும் இவருக்கு முன்ன பின்னே இப்படியே தான் இருக்கும் ஆண்டி அதரன் கோச்சாரப்படி பார்த்திங்கன்னா கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி வந்து இப்போ வக்கரமடைந்து மகர ராசியில் விட்டுருக்கிறார் மகரத்தில் வக்கர சனி வக்கர சனின்னு உக்கர பார்வைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரொம்ப உக்ரமாக இருக்கார் சனி அந்த பிரச்சனைகளும் வந்து எப்போ சரியாகும் என்றால் உங்களுக்கு வந்து இந்த நவம்பர் நாலாம் தேதி சனி வக்கர நிவர்த்தி அடைந்து கும்பத்திற்கு போகணும் ஸோ இவருக்கு வந்து நவம்பர் நாலு வந்து இவருக்கு வந்து ஓரளவுக்கு க்யூர் கிடைக்கும் நவம்பர் ஏழாம் தேதி ஜன சனியுடைய அந்தரம் முடியும் அடுத்த வருடம் மார்ச் மாதத்திற்கு அப்புறம் இவருக்கு இந்த பிரச்சனையே இருக்காது ஸோ ஹினி டு வெயிட் ஃபார் அப் டு நெக்ஸ்ட் இயர் மார்ச் அதன் பிறகு உடல்நிலை வந்து சரியா சீராக இந்த உடல்நிலை சரியாகும் அது வரைக்குமே அவர் உடல்நிலை கொஞ்சம் கவலை கிடந்தான் ஏன்னா சனி ஆயுள் என்ன என்னதான் ஹாஸ்பிட்டலில் விட்டு ஒரு வெளியே வந்தாலுமே அவர் தன்னுடைய உடல்நிலை மிகுந்த அக்கறையுடனும் ஜாக்கிரதையுடனும் இருக்க வேண்டாம் அவர் ஜாதகத்தை குருவும் வக்கரமாகிறார் இந்த அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து குருவும் வக்ரமாகிறார் குருவும் வக்கரமாகிறதுனால குருனாலே கிட்னி பெருங்குடல் இதெல்லாம் ஸோ அதனால இவருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயம் வரும் இவருக்கு ஹாஸ்பிட்டல் விட்டு வந்தாலுமே அவர் அப் டு நெக்ஸ்ட் இயர் மே அதாவது மார்ச் வரைக்கும் மார்ச்சில் சனி பயிற்சி மேல குரு பயிற்சி வரைக்குமே படாமல் பார்த்து போடணும் பறந்து பறந்து ஃபைட் பண்ணும்போதுனா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுறது நல்லது ரஜிகாந்தர் அவருடைய ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் ஏதாச்சும் தோஷம் ஏதாச்சும் இருக்குதா இல்லை அதுக்கு மாதிரி இருக்குமா இருந்துச்சால் இனிமேல் அதுக்கு வாய்ப்புகள் ஏதாச்சும் சுத்த ஜாதகம் அவர் ஜாதகத்தை நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் சுத்த ஜாதகம் எல்லா சேனலுக்கும் நான் பேட்டி கொடுத்துட்ருக்கேன் சொல்ல போகிறேன் செப்பா பார்த்திங்கன்னா உச்சமடைந்திருப்பார் அவர் ஜாதத்தில் செவ்வாய் உச்சமடைந்த ஆறாம் இடத்தில் இருக்கிறார் அதுதான் பிரச்சனையே ஏன்னா செவ்வாய் வந்து இவர் ஜாதகத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு நாலு ஒம்போது கூடிய பாதகாதிபதி பாதகாதிபதி செவ்வா ஆறாம் இடத்துல உச்சமடைகிறார் ரொச்சக யோகம்னு சொல்லுவாங்க ஒரு பக்கம் யோகம் என்றாலும் ஒரு பக்கம் வந்து உடம்பு படுத்திகிட்டே இருக்கும் இந்த பாதகாதிபதிங்கிறது அதே மாதிரி இவருக்கு வந்து சந்திரமங்கல யோகம் சந்திரன் வந்து செவ்வாயை பார்க்கிறார் அதனால் சந்திரமங்கல யோகம்னு சொல்லுவாங்க சந்திரனோடு சேர்ந்து இருக்கிறார் கேந்திர பலம் பெற்று சேர்ந்து சந்திரமங்கல யோகம் ஜெயலலிதா அவர்களை த பிறகு இவருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி சந்திரமங்கல யோகம்ங்கிறது இருக்கு அடுத்து பனிரெண்டுக்குடிய சந்திரன் வந்து ஆறாம் இடமாகப்பட்ட மகரத்தில் மறைகிறார் விபரீத ராஜயோகம் என்பது இவருக்கு ஏற்பட்டிருக்கும் இது மூன்று யோகங்களும் இருப்பதால் இவருக்கு சாதாரண மனிதர்களுக்கு வரக்கூடிய தோஷங்கள் எதுவும் இவர் ஜாதகத்தில் இல்லை மாபெரும் ஏணியின் உச்சத்தில் இருப்பவர் அப்படிங்கிற பெருமை அவர் பிறப்புலேயே அவருக்கு வந்து அந்த பலம் என்பது இருக்குது இன்னும் அவர் வந்து எத்தனை படத்தை நடிப்பதற்கு வாய்ப்புகள் ஏன்னா அவருடைய சினிமா கேரியர் வந்து மிக நீளமான ஒரு சினிமா அதிகபட்சம் இன்னொரு ரெண்டு அல்லது மூன்று படங்கள் நடிக்க வாய்ப்பு இருக்குது இந்த கூலி படத்திற்கு பிறகு இன்னும் அல்லது ஒன்று அல்லது இரண்டு படங்கள் வரலாம் அதிகபட்சம் கூலி படத்திற்கு பிறகு ஒரு படம் அதுக்கப்புறம் ஒரு படம் ரெண்டு படத்தோடு அவர் நிறுத்திப்பார் அதே அதிகம் கூலி படத்துக்கு அப்புறம் ஒரு படம் வந்தால் அதோட படம் அவருடைய பட வாழ்க்கை என்பது டாக்டர்ஸ் சொல்லுவாங்க ரெஸ்ட் எடுக்க சொல்லி அதுக்கப்புறம் ரெஸ்ட்டில் போய்டும் இப்போ வேறு அதாவது இப்போ சமீப காலமாக நம்மளும் பார்க்கலாம் அவருக்கு அரசியல் வரும்பொழுதும் சரி இந்த உடல்நிலை காரணமாக தான் முன்னெடுத்தார் எங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தாலாம் வந்து அரசியலுக்கு வரல அப்படிங்கிற பேச்சு முன்னெடுத்தார் அதன் பிறகு ஒரு சில படங்கள் நல்லா போகுதுன்னா அடுத்த படம் வரும்பொழுதும் சில ஏதாச்சும் விபத்து ஏற்படும் இல்லை உடல்நிலை சரியாகவும் போகுது இது எல்லாத்திற்கும் என்னதான் சார் காரணம் இதற்கும் அதிகபட்ச திருஷ்டி காரணம் வேறு என்ன உங்க அப்ப விசில் கேட்டவன் அந்த மாதிரிலாம் இவருக்கு மட்டும்தான் எழுத முடியும் இவர் வந்து புகழேடியின் உச்சத்தில் இன்று நேற்றுரல ஒவ்வொரு மாபெரும் வெற்றி அடையும் போதும் இவருக்கு உடம்பு சரியில்லாமல் போனது காரணம் அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் திருஷ்டி அதிகபட்ச திருஷ்டி இந்த திருஷ்டி மட்டும்தான் அவருக்கு சரியாகணும் அது திருஷ்டி இருக்கிறதுனால அப்படி படுத்துக்கிறார் மற்றபடி ஜோ ஜோதிட ரீதியாக கிரகங்கள் இவர் எப்போ படம் வெளியிடுறாருன்னு வெளிய பார்த்துக்கிட்டே இருக்கிறதா கிரகங்களோட வேலை ஸோ அதனால் வந்து இவருக்கு வந்து அந்த ஒரு படம் ஜெயிச்சாருந்த திருஷ்டி நிலைப்படுத்துகிறேன் இப்போ தோஷம் ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இப்போ இந்த உடல்நிலை சரியில்லாமல் இருந்த கூட அவருடைய மகள் வந்து திருவற்றியில் இருக்கக்கூட ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க திருவற்றியூர் ஒரு வடிவடையம்மன் அந்த கோயிலுக்கு போயிட்டு பார்க்க முடியுது சோ அவருடைய குலதெய்வம் தான் என்ன இப்ப வந்து இங்க வேற போயிட்டு வராங்க ஸோ அதெல்லாம் காரணம் தெரியல அவரா வெளிப்படுத்தாமல் அவர் குலதெய்வத்தை நமக்கு யாருக்கும் தெரியாது அடிக்கடி மேமலைக்கு போவார் பாபாஜியை பார்ப்பாரு அது தான் நமக்கு தெரியும் ஸோ இவர் அம்மனை பார்த்ததுக்கான ரீசன் என்ன அவர் அவங்க ஏன் பார்க்கணும் அப்படின்னா மேபி அவங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் ஆனால் அவருக்கு ஜனன ஜாதகப்படி அவருக்கு நடக்கிறதுல புதன் திசை சூரிய புக்தி சனியினுடைய அந்தரம் என்னும்போது உயிர் பழைக்க வேண்டுமென்றால் சூரியனுக்கு உகந்த ஞாயிறு கோயில் அவர் செல்வது சிறப்பு ஞாயிறு கோயில் அல்லது சூரியனார் கோயில் சென்று சூரியனை வணங்குவது சிறப்பு இதுதான் அவருக்குரிய உண்மையான பரிகாரம் அதே மாதிரி சனிக்குரிய விஷயங்களாகப்பட்ட ஆறுக்குடைய சனி என்பதால் உங்களுக்கு வந்து சனி பாதிப்புலேருந்து ஐயப்பனுக்கோ அல்லது ஆஞ்சநேயருக்கோ மாலையிட இவருக்கு பிரச்சனைகள் சரியாகும் உண்மையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு சனி வந்து ரெண்டு பக்கமும் பயங்கர டைட் பண்ணுறதுனால இவர் படுத்துட்டார் அவ்வளோதான் இப்போ மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் தமிழ் சினிமாவை அளவுக்கு உங்களுடைய பேட்டிலையும் கூட சொல்லியிருந்தீங்க இவ்வளோ நாள் வந்து இந்த பெரிய ஒரு பதவியை வச்சுக்கிறது வச்சுருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அதை தாண்டி இவ்வளோ பெரிய வச்சுக்கிட்டு இருக்காருனா அது வந்து அவருடைய ஒரு கேப்பபிலிட்டி தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அந்த விபரீத ராஜயோகம் இருக்கிறதுனால அவர் இப்படி இருக்கார் ஸோ இதுக்கப்புறம் எப்படி அந்த இந்த ஒரு பட்டம் வந்து எப்படி தொடரப்போகுது இப்படி எப்படி அவர் இருக்க போகிறார் இந்த ஒரு சொசைட்டிலும் சரி இந்த ஒரு சினிமா துறையிலும் சரி இவருக்கு இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது இவருக்கு அடுத்து புதந்தசை முடிஞ்சு அடுத்து ச அடுத்து வர வரக்கூடிய திசைகளுமே இவருக்கு வந்து பெரிய அளவில் பெரிய பாதிப்புகளை உண்டு பண்ணாது ஆல்மோஸ்ட் ஈ செவன்டி த்ரீ ஏஜ்டு அதுக்கப்புறம் வந்து இந்த புதன் திசை முடிஞ்சு அதுக்கப்புறம் கேது எல்லாம் வந்து அதுக்கு அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவர் வாழ்க்கையில் எல்லாரும் அடையக்கூடிய முதுமையை இவரும் அடைகிறார் ஆனால் இவர் இன்னும் ரெண்டு படங்கள் பண்ணி இன்னும் மாபெரும் புகழினர் இவர் வந்து கடைசியாக இதில் அடையக்கூடிய உச்சகட்ட விருது ஆகப்பட்ட சினிமா விருதுகளை அடைந்ததுக்கு அப்புறம் தான் அவர் விடுவார் இந்த பாபா சாகேப் அது மாதிரியான விருதுகள்லாம் ஞானபீடம் மாதிரியான பெரிய பெரிய விருதுகள்லாம் அடைஞ்சிட்டு தான் ஒரு தன் பணியை நிறுத்துவார் கலை தாகம் இருப்பதால் தான் இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சு வந்துட்டார் இவர் வந்து அவரா சினிமா விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்பட்டு அது அப்படி அது மருத்துவர்கள் அட்வைஸ்னால விட்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இவராக சினிமா விட மாட்டாரு சினிமாவும் இவர் நினைச்சாலும் சினிமா இவரை விடாது ஸோ அதனால் இன்னும் ஆல்மோஸ்ட் இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு எதிர்பார்க்கலாம் இவருடைய படங்கள் மாபெரும் வெற்றியை கொடுப்பதை நம்ம பார்க்கத்தான் போகிறோம் இவர் மிகவும் வந்து ரஜினியர்கள் வந்து அதிகமாக வந்து இந்த பக்தி இதை அதிகமாக கொண்டவர் அது பார்க்க முடியும் ஒரு படம் வெற்றியடைந்தால் போதும் உடனடியாக வந்து சென்று விட்டு வருவார் இல்லை ஒரு படம் வந்து ரிலீஸ் இமயமலம் சென்று விட்டு வருவார் இப்போ கூட சமமாக பார்க்க முடிந்தது இதெல்லாம் பொறுத்து இதெல்லாம் வைத்து பார்க்கும் போது வந்து அதிகமாக வந்து குழந்தைகள்லாம் விட்டுட்டு அவர் வந்து பாபாவை வழங்குவதற்கு செல்கிறாரா அப்படிங்கிறது மக்களுடைய வந்து ஒரு கேள்வி சிம்ம லக்னத்துக்காரங்க எல்லாேருமே அப்படி தான் இருப்பாங்க சிம்ம லக்னத்துக்காரங்க எல்லாருமே தனக்கு ஆசானாக ஒருத்தரை எப்பவுமே ஏற்றுப்பாங்க சிம்ம லக்னத்துக்காரங்கள்லாம் இதுக்கு உதாரணமாக ஸ்டாலின் அவர்களை சொல்லலாம் சிம்ம லக்னத்துக்காரர் தனக்கு ஆசானாக வந்துன்னா பார்த்திங்கன்னா இவர் வந்து அப்புறம் பேராசிரியர் அவர்களை வந்து தனக்கு ஆசானாக எடுத்துக்கிட்டார் அந்த மாதிரி வந்து நிறைய பேர் இந்த குருவோட பலம் இருந்துக்கிட்டே இருக்கும் சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு எல்லாருக்குமே லக்னம்னாலே குரு பலம் அப்படி இவர் வந்து குருவாக நினைக்கிறது வந்து பாபாஜியை இவர் தனக்குன்னு ஒரு குரு செட் பண்ணிக்கிட்டார் அந்த குரு காட்டிய பாதை அப்படின்னு அதில் டிராவல் பண்ணுறார் ஈவன் நிறைய பேர் திரையோர்களை இளையராஜாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரமண மகரிஷியை குருவாக ஏற்றுக்கிட்டார் குருவாக ஏற்றுக்கிட்ட நிறைய பேர் இப்போ இவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா டான்ஸ் மாஸ்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாரன்ஸ் அவர்கள் ராகவேந்தரரை குருவாக ஏற்றுக்கிட்டார் அந்த மாதிரி குருவாக ஏற்றுக்கிட்டு போகிறவங்களாம் லைஃப்பில் பாருங்கள் ரொம்ப பெரிய ஷைன் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அவன் குரு பலம் சேர்ந்திருப்பதால் அதனால இவருடைய சக்ஸஸுக்கு காரணமே இவருடைய குரு வழிபாடு தான் குருவை வணங்கிறது தான் இவருடைய பெரிய வழிபாடு ஏன்னா ஐந்து கூடிய யோகாதிபதி இவருக்கு குரு என்ன ஒரே பிரச்சனை சனி வரும்போதெல்லாம் டிஸ்டர்ப் ஆவார் சனி வரும்போதெல்லாம் டிஸ்டர்ப் ஆவார் இப்போ வந்திருக்கார் டிஸ்டர்ப் ஆயிட்டார் இதற்கு முன் வச்சு நடந்திருக்கா சார் இதுமாரி அது அவருடைய முன்னாடி நைன்டிஸ் அது அதுமாரி நேரத்தில் அப்போ சனி திசை தான் நடந்தது அதனால தான் எப்போ பார்த்தாலும் கான்ட்ரவர்சி சந்திச்சார் ஒரு சின்னத்துக்கு அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணார் அரசியலில் தனித்து விடப்பட்டார் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து அரசியல் இவர் தான் அடுத்து சிஎம்னு பேசினாங்க இவருக்கும் மறைந்த ஜெயலலிதா மேடம் அவர்களுக்கும் வந்து ஒரு ஒரு போட்டி மாதிரியே போயிட்டு இருந்தது நைன்டி த்ரீ நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ்லாம் எல்லாம் முத்து படம் வரும்போதெல்லாம் அதில் எழுதப்பட்ட டைலாக்ஸ் எல்லாம் அவங்களுக்காக எழுதப்பட்ட மாதிரியே இருக்கும் அந்த டைலாக்ஸ் எல்லாம் ஏன் ஏன் நாங்களாம் பேசக்கூடாதா நாங்களாம் வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி அந்த வைபிளையே இருந்தார் இவர் அப்புறமா அப்புறப்புறமா தான் அவர் அரசியல் கட்சி தொடங்கினார் அதுக்கப்புறமா அது இதெல்லாம் இந்த சனியோட பீரியடில் நடந்தது தான் இந்த சனி இவருக்கு வந்து கொஞ்சம் கூட நல்லதே பண்ண மாட்டான் முழுக்க முழுக்க கெடுதல் மட்டுமே செய்தவன் தான் அந்த சனி அந்த சனி முடிஞ்சு இப்போ புதன் வந்து நல்லா இருக்கார் இதை முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து ஒரு ரெண்டு படங்களுக்கு அப்புறம் ஓய்வு பெறுவார் இப்போ குலதெய்வங்கள் வழிபடாமல் இருப்பதற்கும் சில பேருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கு தன்னுடைய சுற்று வட்டாரங்கள்லாம் செய்யலாமல் போகிறதுக்கு வழிவகை அமை அமையும் நீங்கள் மோடி கூட ஒரு சில வீடியோக்களை சொல்லியிருந்தீங்க சொல்ல வந்து ரஜினியோட குடும்பத்தாரில் ஒரு சில பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது ஐ மீன் அவரோட பொண்ணோட டைவர்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதுவும் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது இல்லை இவர் குலதெய்வத்தை வனங்கள்ங்கிறது நமக்கு எப்படி தெரியும் அவர் குலதெய்வத்தை போய் பார்த்தாரா இல்லையாங்கிறத அவர் வெளிப்படுத்தினா தான் தெரியும் அவர் குலதெய்வம் இதுங்கிறது அவர் அவர் தான் சொல்லணும் ஸோ இப்போ பல பேர் இவர் காளி காம்பால் மீது தீரா பிரிய முடியவர்ங்கிறது தெரியும் ராகவேந்திரன் மீது பிரியமுடியவர்ங்கிறது தெரியும் அதனால தான் அவர் நூறாவது படமாக ராகவேந்திரன் நடித்தார் இதுதான் அவரை பற்றி நம்ம திரட்டி வச்சிருந்த தகவல் தொகுப்பு ஆனால் அதையும் தாண்டி இவருக்கு யார் இஷ்டதேவாத குலதெய்வங்கிறதுலாம் அவர் வெளிப்படுத்தினா தான் தெரியும் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னா இவர் கொஞ்சம் போல்டான ஆள் ஃபார் எக்ஸாம்பிள் ஐயோ படம் அஷ்டமி திதி எப்போ வெளியிட்டாங்க அதே மாதிரி இவரும் வேட்டையன் படத்தை அஷ்டமி திதி எப்போ வெளியிடுறாரு இது யாரும் நோட் பண்ணாத ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நிறவையாக அன்றைய தினம் பத்தாம் தேதி அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எடுத்திங்கன்னா அன்றைய தினம் வேட்டையின் ரிலீஸு அது முழுக்க முழுக்க அஷ்டமி திதி அந்த அஷ்டமி திதியில் வெளியிடுறாரு அவர் என்ன மனசில் வச்சுட்டு செய்கிறார தெரில இது விஜய் அவர்கள் வெளியிட்டதுனால தானும் அதே மாதிரி அஷ்டமியில் வெளியிடணும்னு நினைக்கிறாரா இல்லை நேரங்காலம் பார்க்காம யாராவது குறிச்சிட்டாங்களா அப்படிங்கிறது தெரில அது ஒரு எச்சரிக்கை ஏன்னா வேட்டையன் படம் வந்து அந்த அஷ்டமி தீதியில் வர்றது இவருக்கு நல்லதில்லை ஏற்கனவே சனியினுடைய புக்தி சனியினுடைய இது வந்து போயிட்டுருக்கு ஏழரை சனி போயிட்டு இருக்கும்போது போது அஷ்டமி தீதியில் ரிஸ்க் எடுக்கிறது ரிஸ்க்கு இவருக்கு வந்து பெரிய ரிஸ்க்கை கொடுக்கும் ஸோ அதுக்குரிய நவகிரக சாந்தி பரிகாரங்கள்லாம் பண்ணதுக்கப்புறம் வேறு அதை பண்ணலாம் பட் யாரோ சம் சம்படி கே ஒரு ஐடியா தொடர்ச்சி அதுக்கு முன்னாடி அந்த அந்த தேவியில் வேற ஒரு படம் வர்றதா இருந்துச்சு மிகப்பெரிய ஒரு படம் ஆமாம் அவர் வந்து இவருடைய சூர்யாவுடைய படம் வரது அந்த படத்துக்கு அதுக்கப்புறம் தான் இப்போ தான் தேவி அறிவிச்சாங்க அந்த படம் ஒரு ஒரு முன்னாடி அடிச்சதுக்கப்புறம் வேட்டையா தேவி அவங்க கண்ணில் படாமல் இருக்கு போல இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா எல்லாருமே இன்டர்நேஷ்னல் டைமிங்ஸை மைண்டில் வச்சுக்கிட்டு அப்போ வந்து அந்த கண்ட்ரியில் ரிலீஸ் ஆகுது கணக்கு சரியாக போச்சு ஒரு மணிக்கு இந்த கண்ட்ரியில் ரிலீஸ் ஆகுது அதனால் கணக்கு சரியா போச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படி கணக்கெல்லாம் சரி ஆகாது ஃபார் எக்ஸாம்பிள் நாலரை டூ ஆறு காலம் சண்டே அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மட்டும்தான் பொருந்தும் இப்போ நீங்கள் வந்து துபாய் நம்மளோட மூன்றரை மணி நேரம் பின்னோக்கியிருக்காங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு ஏழரை மணி வரைக்கும் எங்கேயோ வெளியே போய்ட்டு லேட்டாக வரீங்க அதுக்கு ஒரு சால்ஜாப் சொல்கிறீங்கன்னு வச்சிக்கிங்க இல்லை இல்லை துபாய் கணக்குப்படி இது கரெக்டு இப்படி யோசிச்சிங்கன்னா கனடா கணக்குப்படி கரெக்டு பன்னெண்டு மணி நேரம் தாலி யோசிக்கலாம் எனக்கு கணக்குப்படி கேரக்டர் பதினாலு மணி நேரம் தள்ளி யோசிக்கலாம் அப்படி யோசிக்கக்கூடாது நம்ம இருக்கிற இடம் தான் க்ரீன் விச் தான் நம்ம முக்கியம் இங்கே தான் அந்த படம் நடந்தது இங்கே தான் ஷூட்டிங் எடுத்தாங்க இந்த டைமிங் தான் முக்கியம் அப்படி இருக்கும்போது அஷ்டமதிதியில் திரு ரஜினி அவர்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு அது வந்து சிறு பிரச்சனைகள் போன்றவற்றை உருவாக்கும் உடலளவிலும் பிரச்சனை இன்னைக்கு கூட கோர்ட்டு சொல்லியிருக்கு இந்த மாதிரி என்கவுண்டரு வார்த்தையை வந்து தடை பண்ணுறதுக்கான விஷயங்கள் இன்றைக்கி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு அந்த மாதிரி இது மாதிரியான கரைச்சல் அதாவது இந்த படத்தை வந்து பத்தியான பேசு பொருளாக மாறும் வருமா வராதா வருமா வராதா போன்ற பதைப்பதைப்புக்கு அப்புறம் தான் அது ரிலீஸ் ஆகும் ஓகே சார் உங்கள் கருத்துக்களை எங்களோட பரிமாறி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி குறைந்த விலை தங்கள் அனைத்தும் ஒரே இடத்தல் ஜெயச்சந்திரன்